இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடந்த ரெண்டு ஓடி மேட்சில் இந்தியாவுடைய தோல்விக்கு முக்கியமான காரணம் கௌதம் கம்பீர் இப்படி தான் எல்லாருமே சொல்கிறீங்க ஆனால் உண்மையிலேயே தோல்விக்கு காரணம் அது கிடையாது ஸோ இப்போதைக்கு துணை பயிற்சியாளரான அபிஷேக் நாயர் மிக முக்கியமான தகவலை பகிர்ந்திருக்காரு அதாவது நடந்து முடிஞ்ச இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான ரெண்டு ஓடை மேட்சில் முதல் மேட்ச் இந்தியா ரொம்ப கஷ்டப்பட்டு மேட்சை டைப்படுத்தினாங்க ரெண்டாவது மேட்சில் தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க இப்படி இருக்கிற நிலமையில் எல்லாருமே கௌதம் கம்பீர் எடுத்திருக்க முயற்சிகள் எல்லாமே வீணாயிடுச்சு இந்திய அணியை ஒட்டுமொத்தமாக பாதாள குடித்து தள்ளிட்டார் கௌதம் கம்பீர் அப்படிங்கிற மாதிரி தான் இந்தியனுடைய மிக முக்கியமான கிரிக்கெட் ஜாம்பான்கள் அவங்களுடைய கருத்துக்களாக பகிர்ந்துட்டு இருக்காங்க ஆனால் இது குறித்து இப்போது துணை பயிற்சியாளர் அபிஷேக் நாயர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது கௌதம் கம்பீரை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களை அவர் ரொம்ப அழகாக எடுத்து வந்துட்டுருக்காரு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடந்த ரெண்டாவது போட்டியில் இந்திய அணி முப்பத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு என்னென்னா நடந்துச்சு தெரியுமா அதாவது இந்த போட்டியில் எதிர்பார்த்தது போல் சில விஷயங்கள் நடக்கலை அதுதான் உண்மை அதற்கு கௌதம் கம்பீருக்கும் எந்த காரணமும் கிடையாது இந்த ஒரு நாள் தோளுடைய முதல் போட்டியில் இந்திய அணி டை மட்டும்தான் செஞ்சது ஆனால் ரெண்டாவது போட்டியில் தான் இந்திய அணி அவனுடைய தோல்வியை எதிர்பார்க்காத நிலையில் அவங்க தோத்து போனாங்க முதல் போட்டியிலும் ரெண்டாவது போட்டியிலுமே இந்திய அணி மிடில் ஆர்டரில் பேட்டிங் செய்யப்பட்ட மாற்றங்கள் தான் இந்த மோசமான நிலைமைக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி கிரிக்கெட் ஜாம்பான்கள் எல்லாருமே குற்றம் சுமத்தி வந்துட்டுருக்காங்க முதல் ஒருநாள் போட்டியில் நான்காம் வரிசையில் வாஷிங்டன் சுந்தர் களமிறக்கப்பட்டார் ஆனால் அந்த போட்டியில் அவரது விக்கெட்டுக்கு பிறகு இந்திய அணி வரிசையாக விக்கெட்டுகளை இழந்து சரிவை நோக்கி போனாங்க அதே போல் ரெண்டாவது ஒருநாள் போட்டியிலையும் நான்காம் வரிசையில் கொஞ்சம் மாற்றுதலாக சிவம் துபே மற்றும் ஐந்தாம் வரிசையில் அக்ஷர் பட்டேல் களமிறக்கப்பட்டாங்க ஆனால் நான்காம் மற்றும் ஐந்தாம் வரிசையில் இதுவரைக்கும் ஆடி வந்த ஸ்ரேயசைல் மற்றும் கே எல் ராகுல் ஆறாவது மற்றும் ஏழாவது வரிசையில் களமிறக்கப்பட்டாங்க இந்த பேட்டிங் வரிசை மாற்றமும் வேலைக்கு ஆகலை ஏன்னால் இந்த நால்வரில் அக்ஷர் பட்டேல் மட்டும்தான் நாற்பத்தி நாலு ரன் அடிச்சிருந்தார் சிவம் துபே மற்றும் கே எல் ராகுல் டக் அவுட் ஆகி வெளியே போனாங்க அதுலேயும் புலிப்பா ஸ்ரேயசையர் ஏழு ரன் மட்டுந்தான் அடிச்சிருந்தார் இதுதான் தான் பயிற்சியாளர் கம்பீர் இந்திய அணியில் மிடில் ஆர்டரை வைத்து பரிசோதனை செய்ய நினச்சது ஆனால் அந்த நினைப்பு இப்போது மோசமான நிலைமைக்கு போயிருக்கு இதுக்கு கௌதம கம்பீர் காரணம் கிடையாது இது வந்து அவர் பண்ண விஷயத்தில் நல்ல விஷயம்தான் ஏன்னா இந்த தோல்வி இப்போது எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆனால் இந்த தோல்விக்கு காரணம் மிடில் ஆர்டர் தான் அதை சோதித்து பார்த்தா தான் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டது இதை நாம் சரியாக சோதிக்காமல் விட்டுருந்தோம் அப்படின்னா நாம் முக்கியமான போய் கோட்டை விட்டுருப்போம் அதாவது இப்போது இந்த தோல்விக்கு மிடில் ஆர்டரில் சரியாக பேட்டிங் பண்ணதுக்கு காரணமே ஸ்பின் பவுலிங் தான் ஸோ ஸ்பின் பவுலிங்கை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களால விளையாட தெரியல அதை புரிஞ்சுக்கிட்ட இலங்கை அணி நல்ல ஒரு ரெண்டு மூணு ஸ்பின் பவுலரை கலைமறைக்கு இந்தியாவை ஒட்டுமொத்தமாக துவம்சம் பண்ணிட்டுருக்காங்க ஐம்பது ஒரு போட்டிகளில் இது போன்ற கடினமான சூழ்நிலை தோல்விக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆனால் ரெண்டு முறையுமே இது போல் நடக்கக்கூடாது தான் ஆனால் ரெண்டு மேட்ச்லையுமே நாங்கள் பார்த்த வரைக்கும் மிடில் ஆர்டரில் அந்த நான்காம் ஐந்தாம் ஆறாம் பேட்ஸ்மேன்கள் மாற்றப்பட்டு மாற்றப்பட்டு பார்த்தாலும் அந்த நாலு பேருமே ஸ்பின் பவுலிங்கால் சரியாக ப்ளே பண்ண முடியாமல் தொடர்ந்து அவங்களோட விக்கெட்டில் பதி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதை புரிஞ்சுட்ட கௌதம் கம்பீர் கண்டிப்பாக நடக்க போகிற மூணாவது மேட்ச் இல்லைனா அடுத்து வரக்கூடிய ஓடி மேட்சில் அந்த மிடில் ஆர்டர் பிரச்சனையை சரி செய்வதற்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக யோசிச்சுட்டு இருக்காரு கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் ஆனால் அதற்காக இந்த மாற்றத்தை பண்ணனால்தான் கௌதம் கம்பீரால் இந்தியணி தோற்று போயிடுச்சுன்னு சொல்றதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது கௌதம் கம்பீரை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய எல்லா விதமான முக்கியமான மேட்சையும் கண்டிப்பாக இந்தியா ஜெயிச்ச தீர்ணும் அப்படின்னு நோக்கத்தோட பல விஷயங்களை கையில் கொண்டு வந்துட்டு இருக்காரு ஸோ அவரை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியனிய வேற இடத்துக்கு கொண்டு போவார் அப்படிங்கிற மாதிரி அபிஷேக் நாயர் இப்போ பரபரப்பான ஒரு பேட்டியை அளிச்சிருக்காரு